ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கூர்க் ட்ரிப்பில் டே 2 தான் பார்க்க போகிறோம். டே 1 வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. ஸோ இப்போ நம்ம டே 2 காலையில் குஷால் நகரில் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு மடிக்கேரி கிளம்பிட்டோம். மடிக்கேரி போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ரோடு கொஞ்சம் கர்வ் கர்வாக இருக்கும், அதனால் போகிறதுக்கு ஒரு 45-50 மினிட்ஸ் ஆகும். இப்போ அந்த ரூட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காலையில் 6:00 நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ரூட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், மிஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. இப்போது நம்ம மடிக்கேரி போயிட்டு இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ராஜா சீட் போகிறோம், அப்புறம் அப்பே ஃபால்ஸ் போகிறோம், அப்புறமா ஈவினிங் ஓம்கரேஸ்வர் டெம்பிள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த 3 பிளேஸ் தான் பிளானில் இருக்குது. இப்போ வாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்தே போகலாம். இப்போது நம்ம ராஜா சீட் வந்தாச்சு. ஃப்ரண்டில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 ரூபீஸ். நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டதுனால எல்லோரும் வாக்கிங் போகிற டைம் அது, அப்போ என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை, நம்ம பாட்டுக்கு போகலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு பார்க் மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது, பார்க்கில் நல்லா விளையாடலாம். ஃபர்ஸ்ட் ராஜா சீட்னா வந்து பார்க் மட்டும் கிடையாது, வியூ பாயிண்ட்டும் இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டு பார்த்தா அதுதான் வியூ பாயிண்ட். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்க்கறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே மிஸ்டாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம், இன்னும் சூரியன் கூட வரல. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் வந்தோம். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு நிறையா பிளேஸ் இருக்குது, நம்ம அங்கே உட்காந்துட்டு வியூவை ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் சூரியன் எட்டி பார்க்குறாரு. வியூ பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் கிளைமேட் சூப்பராக இருந்தது, அதனால் நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து செட்டில் ஆகிட்டோம். உட்காந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, இப்போ சும்மா பார்த்துட்டு போயிட்டு வியூவை வந்து நம்ம ஈவினிங் வேணால் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா மியூசிக்கல் ஃபவுண்டைனுக்காக வந்தே ஆகணும் அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் மியூசிக்கல் ஃபவுண்டைன் கொரோனானால எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படியே சுற்றி பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்க்கறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, மியூசிக்கல் ஃபவுண்டைன் இல்லை அப்படின் தான் ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட். அப்புறமா ரூம் புக் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டோம். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அப்பே ஃபால்ஸ் போகிறோம். இப்போது ரூம் எல்லாம் புக் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அப்பே ஃபால்ஸ் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ராஜா சீட்லேருந்து அப்பே ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு 8-10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour மேலே ஆகும், ஏன்னா ரோடு கொஞ்சம் கர்வாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ரூட் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷன் தான் வச்சுருந்தாங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. கூர்க்னாலே காஃபி பிளான்டேஷன்ஸ் தானே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பே ஃபால்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் பார்க்கிங் ஃபீஸ் எல்லாம் இருந்தது. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அப்பே ஃபால்ஸ் உள்ளார போய் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா மரம் இருக்குது, ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. வெளியே வந்து செம்ம வெயிலாக இருந்தது, என்னடா இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு நினச்சி கடுப்பாக வந்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது,
நல்லா சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு, நிறையா மரம் இருக்கிறதுனால. பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக மரம் தான், ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம்தான். அப்பாடா ஒரு வழியாக ஃபால்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு ஃபால்ஸ்க்கு. ஃபால்ஸ் பக்கத்தில் நல்லா சில்லுன்னு இருந்தது கிளைமேட், சூப்பராக இருந்தது. வெயில் இருந்ததே கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரிட்ஜ் தெரியுது இல்லை, அது வந்து லேண்ட்ஸ்லைட்னால டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம அதில் போய் நின்றுட்டு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வியூவு. நான் அது மேலே நின்று பார்க்கலாம் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருந்தேன், ஆனால் பார்த்தா பிரிட்ஜே இல்லை. ஐ திங்க் பெரிய லேண்ட்ஸ்லைட்னால தான் பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபால்ஸை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி பார்த்தோன்னே போய் குதிச்சிடலான்னு இருந்தது, ஆனால் போக முடியாது. நான் முன்னாடியே சொன்னால லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆயிருக்குன்னு, அது இதுதான் நினைக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு, இல்லைனா இந்த இடமும் ஃபுல்லாக மரமாக தான் இருந்திருக்கும். அந்த சைட் பாருங்கள், ஃபுல்லாக மரம் தான், நடுவில் மட்டும் நதி போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலி தண்ணி வந்து கம்மியாக தான் வருது, தண்ணி ஃபுல்லாக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மி தான். நான் ஒரு 7-8 இயர்ஸ் பேக் போயிருந்தப்ப ஒரு கிளிப் எடுத்திருந்தேன், அது இப்போ தான் கிடச்சிது. ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போ வந்து எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்குன்னு அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குன்னு. இது வந்து நான் ஆகஸ்ட் மந்தில் போயிருந்தேன், சும்மா பிச்சுட்டு வந்துட்டு இருந்தது தண்ணி. தண்ணி எப்படி சாரல் அடிக்குது பாருங்கள். நான் பிரிட்ஜில் நின்று பார்க்கலான்னு சொன்னால அங்கே பாருங்கள் எல்லோரும் நின்று பார்த்துட்ருக்காங்க, எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அப்பே ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம், போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. ஏன்னா செம்ம வேல் இருந்தது, எங்கேயும் போகவே முடியல. மடிக்கேரி ஃபோர்ட் வேணால் போகலான்னு நினச்சிருந்தோம், ஆனால் லீவ் அன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே போகலான்னு பிளானை வந்து மாற்றிட்டோம். மடிக்கேரி ஃபோர்ட் வரீங்கன்னா மண்டே அன்னைக்கு லீவு, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஓம்கரேஸ்வர் டெம்பிள் போயிட்டுருக்கோம், ஈவினிங் ஆயிடுச்சு, ஈவினிங் ஒரு 5:00 இருக்கும். கார்லேயே போகலாம், ஆனால் கொஞ்சம் வாக் பண்ணி போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. வாக் பண்ணி போனீங்கன்னா ஒரு 800 meters டிஸ்டன்ஸ் தான் இருந்தது. ஸோ நடந்து போகலாமே கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லோப்பாக இருந்தது ரோடு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எந்த அளவுக்கு ஸ்லோப் இருக்குன்னு. இப்போ வந்து ஓம்கரேஸ்வர் டெம்பிள் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளார வந்து கேமரா மொபைல் எதுவுமே அலவுட் கிடையாது, ட்ரெஸ் கோடும் இருக்குது, ஷார்ட்ஸ் மாதிரிலாம் எதுவுமே போட்டுட்டு வரக்கூடாது. கேமரா அலோ இல்லாததுனால உள்ளார எதுவும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்தேன், அதை ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதுதான் கோவில். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய குளம் இருந்தது, நிறைய ஃபிஷஸ் இருந்தது, அண்ட் ஆமெல்லாம் கூட இருந்துச்சு. வந்தீங்கன்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா இருந்துச்சு கோவில். இன்னைக்கு 2 இதோட முடிஞ்சது. 3 வ்ளாக் வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.